33வது காமன்வெல்த் போட்டியிலிருந்து இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் விளையாட்டுகள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பது விளையாட்டு வீரர் வீராங்கனைகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்னென்ன விளையாட்டுகள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது, காரணம் என்ன, பார்க்கலாம். 33வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 ஜூலை 23 வரை ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ நகரில் நடைபெறவுள்ளது. பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 74 காமன்வெல்த் நாடுகளைச் சேர்ந்த சுமார் 3000 தடகள வீரர்கள் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் செலவினத்தை குறைக்கும் நோக்கில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் சில முக்கிய விளையாட்டுகள் நீக்கப்பட்டுள்ளன. ஹாக்கி, துப்பாக்கிச் சுடுதல், மல்யுத்த விளையாட்டு, பேட்மிண்டன், கிரிக்கெட், டேபிள் டென்னிஸ், ஸ்குவாஷ் உள்ளிட்ட முக்கிய விளையாட்டுகள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. இந்திய வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தும் போட்டிகள் அதிக அளவு நீக்கப்பட்டிருப்பது விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 2022-2018 இந்த போட்டிகளில் இந்தியா எவ்வளவு பதக்கங்களை பெற்றுள்ளன என்று பார்க்கலாம். காமன்வெல்த் போட்டியில் 2022 இந்தியா 22 தங்கம், 16 வெள்ளி, 23 வெண்கலம் என மொத்தம் 61 பதக்கங்களை தனதாக்கியது. ஹாக்கி விளையாட்டுப் போட்டியில் 1 வெள்ளி 1 வெண்கல பதக்கமும், மல்யுத்த போட்டியில் 3 தங்கம், 1 வெள்ளி 3 வெண்கலம் என 7 பதக்கங்களை வீரர் வீராங்கனைகள் வென்றனர். அதேபோல பேட்மிண்டன் போட்டியில் 3 தங்கம், 1 வெள்ளி 2 வெண்கலம் என 6 பதக்கங்களும், கிரிக்கெட் போட்டியில் 1 வெள்ளி பதக்கத்தையும் வென்றனர். டேபிள் டென்னிஸ் போட்டியில் 3 தங்கம், 1 வெள்ளி 1 வெண்கலம் என 5 பதக்கங்களும், ஸ்குவாஷ் போட்டியில் 2 வெண்கலமும் வென்றனர். 2018 நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் 26 தங்கம், 20 வெள்ளி, 20 வெண்கலம் என மொத்தமாக 66 பதக்கங்களை தனதாக்கியது. அதன்படி துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 7 தங்கம், 4 வெள்ளி, 5 வெண்கலம் என 16 பதக்கங்களும், டேபிள் டென்னிஸ் போட்டியில் 3 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலம் என 8 பதக்கங்களும் வென்றனர். அதேபோல மல்யுத்தத்தில் 3 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலம் என 9 பதக்கங்களும், பேட்மிண்டனில் 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலம் என 6 பதக்கங்களும், ஸ்குவாஷில் 2 வெள்ளி பதக்கங்களையும் வென்றுள்ளனர். இவ்வாறாக காமன்வெல்த் போட்டியில் இந்தியர்கள் ஆதிக்கம் செலுத்தும் விளையாட்டுப் போட்டிகள் நீக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டு கூட்டமைப்பான CGF விளையாட்டுகளை நடத்துவதற்கான செலவை குறைக்கும் நடவடிக்கையை பரிசீலித்து வருகிறது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் விலைவாசி உயர்வு காரணமாக காமன்வெல்த் போட்டிகளை நடத்த மறுத்து வெளியேறிய நிலையில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த ஸ்காட்லாந்து முன் வந்தது. இந்நிலையில் செலவினங்களை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேற்குறிப்பிட்ட விளையாட்டுகள் காமன்வெல்த் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் தடகளம் மற்றும் பாரா தடகளம், குத்துச்சண்டை, பவுல்ஸ் அண்ட் பாரா, நீச்சல் மற்றும் பாரா நீச்சல், ஜிம்னாஸ்டிக், டிராக் சைக்கிள் மற்றும் பாரா டிராக் சைக்கிள் ஓட்டுதல், நெட்பால், பளு தூக்குதல் மற்றும் பாரா பவர் லிப்டிங் ஆகிய போட்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளது. அதேபோல ஜூடோ, கூடைப்பந்து மற்றும் சக்கர நாற்காலி கூடைப்பந்து போட்டிகளும் உள்ளது. பதக்கப்பட்டியலில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் விளையாட்டுகள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பது விளையாட்டு வீரர் வீராங்கனைகளிடம் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த விளையாட்டுகளை மீண்டும் காமன்வெல்த் போட்டிகளில் இணைப்பதற்கான கோரிக்கை வலுத்துள்ளது.